ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய அருள், அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை, அல்லாஹ் இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேர்வழியை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எம்மை இங்கே ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்லாஹ் எந்த நோக்கத்திலே எம்மை ஒன்று கூட வைத்தானோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்துவானாக. அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பறக்க செய்வானாக. அல்லாஹ் அதன் மூலமாக எம்முடைய உலக வாழ்வையும் மறு உலக வாழ்வையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் செழிப்பாக்குவானாக. தஸ்கியத்துன் நுஃபூஸ், உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துதல். நபிமார்கள் அனுப்பப்பட்ட காரணங்களில் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துதலும் ஒரு காரணம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தின் நோக்கத்தை பற்றி சொல்லுவார்கள். முதலாவது நோக்கம், படைப்பினங்களை படைத்தவனின் பக்கம் அழைப்பது. இரண்டாவது நோக்கம், படைப்பினங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க சீர்கேடுகளை நேர்வழிப்படுத்துவது. மூன்றாவது நோக்கம், அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களை அகற்றுவது. இந்த அடிப்படையில்தான் நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் முதற்கொண்டு இன்று வரை அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ. هُوَ الَّذِي بَعَثَ فِي الْأُمِّيِّينَ رَسُولًا مِنْهُمْ. உம்மியின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடம் இருந்தே ஒரு ரசூலை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான். يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِهِ. அந்த ரசூலுடைய நோக்கம் என்ன? யஸ்லு அலைஹிம் ஆயாத்தே, அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காட்டுவார். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகிறான், வயுசக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. குர்ஆனையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் வயுசக்கீஹிம் அவருடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவார். அல்லாஹ் நபி அனுப்பப்பட்ட, ரசூல் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான். இந்த நபி அனுப்பப்படுவதற்கு முன்னால் இவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள். அந்த வழிகேட்டில் இருந்து இவர்களை அழைத்து வர வேண்டுமென்றால்
அங்கே குர்ஆன் ஓதப்பட வேண்டும், அதற்கு பிறகு தஸ்கியா செய்யப்பட வேண்டும். அந்த கல்விற்கு தஸ்கியா செய்யப்பட வேண்டும். அந்த குர்ஆனையும் அந்த ஹிக்மத்தையும் உள்ளத்திலே சுமப்பதற்கு அந்த உள்ளம் தயாராக வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலை அனுப்பினான் என்று ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். தஸ்கியா என்றால் என்ன? தஸ்கியா இரண்டு அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தை. முதலாவது அர்த்தம் அல் மஅனல் அவ்வல் அத்தத்ஹீர், பரிசுத்தப்படுத்தும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். அழுக்குகள், உள்ளத்தின் நோய்கள் என எல்லா அழுக்குகளிடமிருந்தும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். உள்ளத்திலே அழுக்காக சேரக்கூடிய ஷிர்கை, இஹ்லாஸின்மையை, இன்னும் ஒழுக்க சீர்கேடுகளை, உள்ளம் வைத்திருக்கக்கூடிய பெருமைகளை, பொறாமைகளை, வஞ்சகங்களை என எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும் தஸ்கியா. இரண்டாவது அர்த்தம் என்னவல் மஅன தானி ஹுவ அஸ்-ஸியாதா. முதலாவது அர்த்தம் என்ன? அத்தத்ஹீர், பரிசுத்தப்படுத்தும். இரண்டாவது அர்த்தம் என்ன? அஸ்-ஸியாதா, அதிகப்படுத்தும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிவிட்டு நன்மையில் இருந்தால் நன்மையை அதிகப்படுத்தும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறுமையை மறக்கக்கூடிய தன்மையை நீக்கிவிட்டு மறுமையின் நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அல்லாஹுவை நேசிக்காத உள்ளத்தை அல்லாஹுவின் நேசத்தின் பக்கம் அழைத்து வந்து அதை அதிகப்படுத்தும். ஒன்று சுத்தப்படுத்தும், இன்னொன்று அதை அதிகப்படுத்தும். இதற்குதான் தஸ்கியா என்று சொல்லப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதர்கள், நாம் எல்லோரும் மனிதர்கள் தான். நாம் மலக்கல்ல, நாம் ஒரு ரசூல் அல்ல, நாம் ஒரு நபி அல்ல. நாம் எல்லோருமே மனிதர்கள் தான். இந்த உலகத்தில் எம்மை போன்றவர்கள் எல்லோருமே மனிதர்கள் தான். எல்லோருக்கும் ஒரே அடியாக ஈமான் உயர்ந்து கொண்டும் போகாது, எல்லோருக்கும் ஒரே அடியாக ஈமான் தாழ்ந்து கொண்டும் போகாது. நடுத்தரமான ஈமானோடு தான் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், மலக்காக, நபியாக, ரசூலாக இல்லை என்றால், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் நடுத்தரமான உள்ளத்தில் தான் வாழ முடியும். நடுத்தரமோடு தான் அவருடைய வாழ்வை அவர் அமைத்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் ஒரு நேரத்திலே அப்படி இருப்பான், இன்னொரு நேரத்திலே அப்படி இருப்பான். அவனுக்கு உரைகளை கேட்கும் பொழுது ஈமான் அதிகரிக்கும். பள்ளியை விட்டு வெளியே சென்று விட்டால் அதனுடைய தாக்கம் குறையும். அதே தாக்கத்தை அவன் எதிர்பார்க்க முடியாது. அவன் மலக்கல்ல அப்படி எதிர்பார்ப்பதற்கு, அவன் நபி அல்ல அப்படி எதிர்பார்ப்பதற்கு, அவன் ரசூல் அல்ல அப்படி எதிர்பார்ப்பதற்கு, இந்த நிலையோடு தான் ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், இந்த உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். இப்படி உலக ஆசையிலும் மறுமையை மறக்கக்கூடிய தன்மையிலும் அல்லாஹை விட்டு தூரமாக கூடிய இந்த உள்ளத்தை அழைத்து நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்து ஷம்ஸுடைய சூராவில் அல்லாஹ் பதினோரு முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான். அவன் படைத்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் அடுக்கி அந்த படைப்புகள் ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வஷ்ஷம்ஸி வத்துஹாஹ வல்கமரி இதா தலாஹ வன்னஹாரி இதா ஜல்லாஹ வல்லைலி இதா யக்ஷாஹ வஸ்ஸமாஇ வமா பனாஹ வல்அர்தி வமா துஹாஹ வநஃப்ஸி வமா ஸவ்வாஹ ஃபஅல்ஹமஹ ஃபுஜூரஹ வதக்வாஹ. அல்லாஹ் படைத்த இந்த படைப்புகள் மீதெல்லாம் அல்லாஹ் சத்தியமிடுகிறான். இதன் மீது நான் சத்தியமிடுகிறேன், சூரியனின் மீது சத்தியமிடுகிறேன், பகலின் மீது சத்தியமிடுகிறேன், இரவின் மீது சத்தியமிடுகிறேன் என்று அதனுடைய தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் கூறிவிட்டு இந்த 11 சத்தியத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், கத் அஃப்லஹ மன் ஜக்காஹ. கத் அஃப்லஹ மன் ஜக்காஹ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிட அவசியமில்லை, அல்லாஹ் கூறினாலே நமக்கு புரிந்துவிடும். ஆனால் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிடுகிறான் என்றால் அதில் என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கவனத்தை நீங்கள் மீண்டும் அதிகமாக செலுத்த வேண்டும். இது அவ்வளவு முக்கியமான விஷயம். 11 முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரே அடியாக எந்த சூறாவிலும் அல்லாஹ் சத்தியமிடவில்லை. அல்லாஹு அக்பர். எந்த சூறாவிலும் ஒரே அடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சத்தியமிடவே கிடையாது. அல்லாஹ் ஒரே சூறாவில் இத்தனை சத்தியங்களுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? கத் அஃப்லஹ மன் ஜக்காஹ வகத் ஹாப மன் தஸ்ஸாஹ. யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். அவர்கள் வெற்றி அடைவார்கள். அல் ஃபலாஹ், எல்லாம் வெற்றிகள் எல்லாம் உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவருக்கு தான்.
وَقَدْ خَابَ يَعْنِي خَسِرَ நஷ்டமடைவார், இழிவடைவார். மண் தஸ்ஸாஹ, தஸ்ஸ புதைத்தல். யார் பாவத்திலே தன்னை புதைக்கிறானோ, யார் தன்னை இந்த உலகத்திலே அல்லாஹ் தடுத்த காரியங்களில் தன்னை புதைக்கிறானோ, உள்ளத்தின் அழுக்குகளில் தன்னை புதைக்கிறானோ, இவன் நாசமடைவான், நஷ்டமடைந்து விடுவான். கது அஃப்லஹ மன் ஜக்காஹ வகது ஹாப மன் தஸ்ஸாஹ கது அஃப்லஹ மன் தஸக்கா. அல்லாஹ் சூரத்துல் அஃலாவில் சொல்கிறான், கது அஃப்லஹ மன் தஸக்கா, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைவார் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தஸ்கியாவுடைய அடிப்படை ஆரம்பம் வேறென்ன? எதற்காக இந்த தஸ்கியா? கல்வை. யார் இந்த கல்வை படைத்தானோ, அந்த ரப்புடன் நெருக்கமாக்கி அவனை நேசிக்க வைத்து, அவனை அவன் மீது ஆதரவை கொடுக்க வைத்து, அவனை பயந்து உள்ளத்தாலும் வெளிப்படையாலும் அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி, அவன் தடுத்ததை விட்டு விலகி அவன் விதித்த ஹத்திலே நிலையாக இருந்து அவனுடைய நேசத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் தேடுவதுதான் தஸ்கியாவுடைய அசாஸ், அடிப்படை. மீண்டும் சொல்கிறேன், கல்பை. யார் இந்த கல்பை படைத்தானோ, அந்த ரப்புடன் நெருக்கமாக்கி அவனை நேசிக்க வைத்து, அவனை அவன் மீது ஆதரவை செலுத்த வைத்து, அவனை அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி, அவன் தடுத்ததை விட்டு விலக்கி கொண்டு அவன் விதித்த ஹத்தின் மீது நிலையாக இருந்து அவனுடைய ஹுப்பையும் அவனுடைய ரிதாவையும் தேடுவதுதான் இந்த தஸ்கியாவுடைய அடிப்படை நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்நஃப்ஸ், நஃப்ஸ் குர்ஆனின் அடிப்படையில் மூன்று வகையாகும். நஃப்ஸ் குர்ஆனின் வகையில் மூன்று வகையாகும். யாருக்காவது தெரியுமா நஃப்ஸுடைய மூன்று வகை? நஃப்ஸுல் அம்மாரா, நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் முத்மஇன்ன. நஃப்ஸுல் அம்மாரா என்றால் என்ன? நஃப்ஸுல் அம்மாரா, நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் முத்மஇன்ன, நஃப்ஸுல் அம்மாரா. இது என்ன? இது பாவத்தை மட்டுமே ஏவும், இதுதான் உண்மையான நஃப்ஸ். இயற்கையாகவே அல்லாஹ் கொடுத்த நஃப்ஸ் அது, நஃப்ஸுல் அம்மாரா. நஃப்ஸுல் அம்மாரா தபீஅத்தாகவே அது பாவத்தை ஏவும். இன்ன நஃப்ஸ லஅம்மாரதும் பிஸ்ஸூ. நஃப்ஸுடைய உண்மையான அடிப்படை நோக்கமே பாவங்களை ஏவுதல் தான். அது பாவத்தை ஏவும், அல்லாஹ்வை மறக்கடிக்க ஏவும், மறுமையை மறக்கடிக்க ஏவும், அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதற்கு ஏவும், அல்லாஹுடைய மறுமையை மறக்கடிக்க ஏவும். இப்படி பாவங்களையே ஏவிக்கொண்டிருக்கும் இது நஃப்ஸுல் அம்மாரா. யார் இந்த நஃப்ஸுல் அம்மாராவை கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தஸ்கியாவை கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் வக்கது ஹாபமன் தஸ்ஸாஹ. அப்போ இதை தஸ்கியா செய்தால் கது அஃப்லஹமன் ஜக்காஹ. அல்லாஹ் எந்த நஃப்ஸை இங்கே சொல்கிறான்? நஃப்ஸுல் அம்மாராவை யார் பரிசுத்தப்படுத்தினார்களோ, யார் இந்த பாவங்களை ஏவக்கூடிய நஃப்ஸை பாவத்திலிருந்து தடுத்து மீட்டு வந்து நன்மையில் அழைத்து வந்தார்களோ, இவர்கள் வெற்றி அடைவார்கள். யார் இந்த நஃப்ஸை அழைத்து வராமல் பாவத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தஸ்ஸாக புதைந்து விடுவார்கள், பாவங்களிலேயே நஷ்டமாகி அழிந்து விடுவார்கள். இவ்வுலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவர்களுக்கு மிக நஷ்டமாக ஆகிவிடும். இது நஃப்ஸுல் அம்மாரா. யார் இந்த நஃப்ஸை, வேறு நஃப்ஸை கிடையாது, இந்த நஃப்ஸை யார் தஸ்கியா செய்து பரிசுத்தப்படுத்தினாரோ, அந்த நஃப்ஸ் அடுத்த தரத்திலே உயரும். நஃப்ஸுல் லவ்வாமா, லா உக்ஸிமு பி யௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா. நஃப்ஸுல் லவ்வாமா அவனை எச்சரிக்கும், நன்மையிலும் எச்சரிக்கும், தீமையிலும் எச்சரிக்கும். எப்படி நன்மையில் எச்சரிக்கும்? எப்படி அது ஜமீல், அது அதிகமாக்க கூறும். இரண்டு ரக்அத் தொழுதாயா, போதாது அதிகமாக தொழு என்று சொல்லும். குர்ஆனை ஒரு பக்கம் ஓதினாயா, போதாது அதிகமாக ஓது என்று சொல்லும்.
அல்லாஹுவை 100 முறை திக்ர் செய்தாயா, போதாது இன்னும் அதிகமாக செய் என்று சொல்லும். ஃபர்தான தொழுகை தான் தொழுது விட்டாயா, சுன்னத்தையும் சேர்த்து தொழு என்று சொல்லும். சொல்லவாமா, அது நித்திக்கும் அவனை நன்மையில், பாவத்திலும் அவனை நித்திக்கும், அவனை பாவம் செய்ய விடாது. பாவம் அவன் செய்தால் ஏன் செய்தா என்று கேட்கும். அல்லாஹ் அந்த உள்ளத்தை எமக்கு தருவானாக. ஏன் செய்தா என்று கேட்கும். வெளியிலே செல்லுவோம், ஒரு பெண், ஒரு அந்நிய பெண் கண்ணுக்கு முன்னால் வருவாள். அவளை ஒருவேளை நஃப்சுல் அம்மாரா பார்க்க தூண்டும். அவன் பார்த்து விட்டு காரில் ஏறி அமர்ந்தால் அவனிடத்திலே கேட்கும், ஏன் அல்லாஹ்வின் பார்வையை மறந்து அந்த பெண்ணை பார்த்தாய், ஏன் அந்த இச்சையோடு அந்த பெண்ணை பார்த்தாய், உனக்கு அல்லாதை தடை விதித்திருக்கிறானே, ஏன் செய்தாய் என்று கேட்கும். அல்லாஹு அக்பர். பள்ளியிலே அதான் சொல்லப்படும், அவர் புறக்கணித்து சொல்லுவார். அப்போது சொல்லும், பள்ளியிலே அதான் சொல்லப்பட்டு விட்டது, நீ பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம், உன் உலக தொழிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் இதுவல்ல. ஒருவரை பற்றி புறம் பேசுவீர்கள், பேசியதற்கு பிறகு சொல்லும், ஏன் அப்படி பேசினாய், அப்படி பேசியிருக்க கூடாதே, நீ அப்படி பேசினால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பானே, மறுமையில் அல்லாஹ் உன்னை தண்டித்து வேதனையை தருவானே, அப்படி செய்திருக்க கூடாதே என்று அந்த உள்ளம் அவனை தடுக்கும், அவனை ஏவும். நன்மையிலும் அவனை தடுக்கும், தீமையிலும் அவனை தடுக்கும். நன்மையில் தடுக்கும் என்றால் நன்மையை அதிகரிக்க கூறும், தீமையில் தடுக்கும் என்றால் தீமையை ஏன் செய்தா என்று கேட்டு அவனை நன்மையின் பாதையில் அழைத்து வரும். முதல் தரம் என்ன? நஃப்சுல் அம்மாரா. இரண்டாவது தரம் நஃப்சுல் லவ்வாமா. இந்த நஃப்சுல் லவ்வாமா அல்லாஹ்வுடைய அருளால் இவனுக்கு பரிசாக கொடுக்கும், கூலியாக கொடுக்கும். நஃப்சுல் முத்மைன்னா, அல்லாஹு அக்பர். நஃப்சுல் முத்மைன்னா, இந்த நஃப்ஸ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் உள்ளத்தை அமைதியாக்கி இருக்கும், உள்ளத்தை சுத்தமாக இருக்கும், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை முழுவதுமாக விதைத்திருக்கும். இவர்களை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே எல்லா இடங்களிலும் முஃமின்களுடைய தன்மை என்று சொல்லுகிறானே, அந்த தன்மைகள் உடையவர்கள் எல்லாம் இந்த நஃப்சுல் முத்மைன்னாவை சுமந்தவர்கள்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில் சில அடியார்கள் உண்டு, அவர்கள் இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள், ஷிர்கை தௌஹீதை கொண்டு அகற்றுவார்கள், பிதஅத்தை சுன்னாவை கொண்டு அகற்றுவார்கள், அல்லாஹ் தடுத்த பாவங்களை நன்மைகளை கொண்டு அகற்றுவார்கள், இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள். ஒரு ஆட்டிடையன் ஆடுகளை மேய்ப்பதை போன்று, இரவுடைய நேரம் வந்தால் ஒரு பறவை எப்படி கூட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை மூடிக்கொள்ளுமோ அது போன்று வந்து இரவுடைய நேரங்களில் மூடிக்கொள்வார்கள். தங்களுடைய நேசர்களோடு கலந்த பிறகு, இரவுடைய வெளிச்சங்கள் எல்லாம் சூழ்ந்ததற்கு பிறகு, எல்லா மனிதர்களும் படைப்பினங்களும் படுக்கைக்கு தயாரானதற்கு பிறகு, இவர் இந்த நஃப்ஸை சுமந்தவர் தன்னுடைய ஹபீபை சந்திப்பதற்காக எழுந்து நிற்பார். அவருக்கு முன்னால் எழுந்து நின்று அவனுடைய பூமியில் அவனுடைய கட்டளைக்காக நெற்றியை பணிய வைப்பார். அவனுடையிடத்திலே அவனுடைய நேசத்தை வெளிப்படுத்துவார். அவன் கொடுத்த நியமத்திற்கு அருள் செய்வார். இப்படிப்பட்ட நஃப்சுல் முத்மைன்னாவை சுமப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் கூலி, அவர்களுடைய கல்பில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவான். அவர்களுடைய கல்பில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவான். அல்லாஹுடைய நூரை வெளிப்படுத்துவான், இஸ்லாமின் நூரை அல்லாஹ் வெளிப்படுத்துவான், குர்ஆனின் நூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவான். இந்த நஃப்சுல் முத்மைன்னாவை சுமந்தவர்கள் தனிமையில் வந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள், வெளியிலே சென்றால் அல்லாஹுவை நினைப்பார்கள், குடும்பத்தோடு இருந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள், வியாபாரத்தில் இருந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள். எந்த சூழ்நிலையில் அவன் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வான். நஃப்சுல் முத்மைன்னாவை சுமக்காதவர்கள் தனிமையில் இருந்தாலும் வெளிப்படையில் இருந்தாலும் அல்லாஹுடைய பார்வையை விட்டு தங்களை தூரமாக்கிக் கொள்வார்கள். இப்போ நஃப்சுடைய மூன்று படித்தரம் இது. முதல் படித்தரம் என்ன? நஃப்சுல் அம்மாரா. இரண்டாவது படித்தரம் நஃப்சுல் லவ்வாமா. மூன்றாவது படித்தரம் நஃப்சுல் முத்மைன்னா. இதில் என்னுடைய நஃப்ஸ் எந்த தரம், எந்த தரம்? அதுதான் நம்முடைய கேள்வி. இங்க நஃப்சுல் அம்மாராவா, பாவங்களை ஏவக்கூடிய நஃப்ஸு தான் நம்முடைய நஃப்ஸா, அல்லது பாவங்கள் செய்யும் பொழுது தடுக்கக்கூடிய நஃப்ஸ் நம்முடைய நஃப்ஸா, அல்லது எந்த பாவமும் கஷ்டமும் குற்றங்களும் இல்லாமல் முத்துமைன்னா நிலையான நஃப்ஸாக ஆகிவிட்டது நம்முடைய நஃப்ஸா?
நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் அம்மாரா. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா யார்? உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுக்கெல்லாம் தாய். குர்ஆனில் ஒரு வசனம் ஓதப்பட்டது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அவன் தேர்ந்தெடுத்தவர்களுடைய தன்மையை பற்றி கூறுகிறான், மின் இபாதினா ஃபமின்ஹும் ழாலிமுன் லினஃப்ஸே, அவர்களில் தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்தவர்களும் இருக்கிறார்கள், வமின்ஹும் முக்தஸித் நடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள், வமின்ஹும் சாபிகும் பில் ஹைராத் நன்மையில் விரையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த மூன்று தன்மையும் யாருக்கு பொருந்தும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களே என்று கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது சொன்னார்கள், ஃபமின்ஹும் முக்தஸித் நடுநிலையாளர்கள் சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், வமின்ஹும் சாபிகும் பில் ஹைராத் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு வாழக்கூடிய சஹாபாக்களும், ஃபமின்ஹும் ழாலிமுன் லினஃப்ஸே தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைப்பவர்கள் யார் என்றால், ஃபமித்லி வமித்லுக்கும் என்னையும் உங்களையும் போன்றவர்கள். அல்லாஹு அக்பர். யாரை எந்த நஃப்ஸோடு இணைத்தார்கள் தங்களை? ஃபமின்ஹும் ழாலிமுன் லினஃப்ஸே. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அநீதம் இழைக்கக்கூடியவன் நான், என்னை போன்ற இருக்கக்கூடிய நீ, ஆனால் நன்மையில் போட்டி போடுபவர்கள் சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். இதுதான் சஹாபாக்களுடைய தன்மை. தன்னை எவ்வளவுதான் ஈமானின் உச்சத்தில் அவர் உயர்த்தினாலும் சரி, எப்போதும் நினைப்பார், என் ஈமான் இன்னும் முழுமையாகவில்லை என்று, என் நஃப்ஸ் இன்னும் முன்னேறவில்லை என்று, இன்னும் என்னுடைய நஃப்ஸுக்கு தேவை தர்பியா தஸ்கியா என்று. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, நாம் எல்லாம் கேள்விப்பட்ட நிகழ்வுதான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைவான ஞானங்களை அறிந்தவர் யார்? யார்? சாஹிபு ஸிர்ரு நபி ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு. ஹுதைஃபாவிடத்தில் சென்றார்கள், ஹுதைஃபா, அல்லாஹுடைய தூதர் முனாஃபிக்குகளின் பட்டியலை உமக்கு கொடுத்திருந்தார்களே. அல்லாஹு அக்பர். யார் உமர்? யார் உமர்? யார் ஒரு தெருவிலே நடந்து வந்தால் ஷைத்தான் அடுத்த தெருவிலே விரண்டு ஓடுவானோ? யாரை பார்த்து உமரே உன் மாளிகையை சொர்க்கத்திலே நான் பார்த்தேன் என்று சொன்னார்களோ? யாரை பார்த்து உமரே உன்னுடைய நாவில் அல்லாஹுடைய சத்தியம் பேசுகிறது என்று 10க்கும் மேற்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் யாருடைய நாவை உண்மைப்படுத்தியதோ? அந்த உமர் இப்னு கத்தாப் ஹுதைஃபாவை பார்த்து சொன்னார்கள், ஹுதைஃபா, அல்லாஹுடைய தூதர் உனக்கு முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்திருந்தார்களே, அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அவ்வளவு ஈமானிலே கரை கண்டாலும் தன் நஃப்ஸை கீழே போட்டு மிதித்தார்கள் உமர். நீ மேலே வரக்கூடாது, வந்தால் நீ பெருமையும் சேர்த்துதான் கொண்டு வருவாய். நஃப்சுல் லவ்வாமாவாக நீ மாறிவிட்டாய் என்று நினைத்தால் போதும், உன் நஃப்ஸ் நஃப்சுல் அம்மாவராகத்தான் இருக்கிறது. புரிதா இல்லையா? நஃப்சுல் லவ்வாமாவுடைய தரத்தை நான் அடைந்து விட்டேன் என்று இவர் முடிவு செய்யக்கூடாது. இந்த நஃப்ஸை முடிவு செய்பவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும். இவனுடைய நஃப்ஸ் நஃப்சுல் முத்துமா இன்னாவை அடைந்து விட்டது. இவனுடைய நஃப்ஸ் நஃப்சுல் லவ்வாமாவை அடைந்து விட்டது. ஆனால் எப்போதும் நஃப்சுல் முத்துமா இன்னாவை அடைந்தாலும் சரி, நஃப்சுல் லவ்வாமாவை அடைந்தாலும் சரி, நாம் என்ன நினைக்க வேண்டும்? நஃப்சுல் அம்மாரா, என் நஃப்ஸ் பாவத்தை ஏவக்கூடியது, என் நஃப்ஸ் என்னை அநீதம் செய்யக்கூடியது, என் ரப்புக்கு எவ்வளவு அநீதம் செய்தேன், என் ரப்புக்கு எவ்வளவு மாறு செய்தேன் என்றுதான் அவர் தன்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மூமின்களுடைய தன்மையைத்தான் சொல்லுகிறான், அலா இன் அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم அந்த நஃப்ஸ் முத்மைன்னாவை அடைந்தவர்களுடைய தன்மையைத்தான் சொல்கிறான். அடைந்த அல்லாஹுவின் நேசர்கள், அல்லாஹுடைய வலி, அல்லாஹுடைய நண்பர்கள் யார்?
லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. துன்யாவில் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்? நஃப்ஸுல் முத்மைன்னாவை அடைந்து விட்டால் அல்லாஹ் அவர்களை சோதிப்பதை விட்டு விடுவாடா? அவர்களுக்கு கஷ்டம் வராதா, துன்பம் வராதா? உங்களுக்கு தெரியுமா, நஃப்ஸுல் அம்மாராவில் இருக்கக்கூடியவனை விட நஃப்ஸுல் லவ்வாமாவையும் நஃப்ஸுல் முத்மைன்னாவையும் அடைந்தவர்களைத்தான் அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான். எல்லா வழிகளிலும் சோதிப்பான். அல்லாஹு அக்பர். ஆதாரம் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார், கஷ்டங்களையும் சிரமங்களையும் இந்த பூமியில் அதிகமாக அனுபவித்தவர்கள் யார், அல் அம்பியா, நபிமார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த இறை நேசர்களுக்கு, நஃப்ஸுல் முத்மைன்னாவை அடைந்தவர்களுக்கு ஹைர் நடந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம்தான், அவர்களுக்கு தீங்கு வந்தாலும் அவர்களுக்கு கவலையா, சந்தோஷம்தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல்லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. நஃப்ஸுல் முத்மைன்னாவை அடைந்த முஃமின், ஏன், அவனுக்கு ஒரு ஹைர் நடக்கிறது, அவன் அதற்கு அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது. அவனுக்கு ஒரு சோதனை என்று வருகிறது, அவன் பொறுமை காட்கிறான், அதுவும் அவனுக்கு சிறந்ததாகி விடுகிறது. அல்லாஹு அக்பர். அவனுக்கு நன்மை நடந்தாலும் நன்றி செலுத்துகிறான், அதுவும் ஹைர் தான். அவனுக்கு சோதனை வந்தால் அலா இன்ன ஔலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அவர்கள் ஈமானிலேயே இருப்பார்கள், அல்லாஹுவை அஞ்சிய நிலையிலேயே இருப்பார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா லா தப்தீல லிகலிமாதில்லா ذாலிக ஹுவல் ஃபௌஸுல் அஸீம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு இந்த உலக வாழ்விலும் நாளை மறுமையிலும் நற்செய்திதான், அல்லாஹுடைய வார்த்தைகளை மாற்ற முடியாது. ذாலிக ஹுவல் ஃபௌஸுல் அஸீம், இதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நஃப்ஸுல் முத்மைன்னாவை அடைந்த நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவர்தான் தன் இடத்திலே முஃமினாக அங்கீகரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். நஃப்ஸுல் முத்மைன்னாவை அடையாமல் எம்முடைய மரணம் எம்மை சந்தித்து விட்டால் வகது ஹாபமன் தஸ்ஸாஹ, வகது ஹாபமன் தஸ்ஸாஹ. என்ன ஆதாரம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் ஃபஜ்ர் இறுதி வசனங்கள், என்ன வசனங்கள்? யா அய்யதுன் நஃப்ஸுல் முத்மைன்ன, யா அய்யதுன் நஃப்ஸுல் முத்மைன்ன, இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியதன் மர்தியன், فادخلي في عبادي وادخلي جنتي. மரணத்துடைய நேரத்தில் மலக்கு அழைக்கக்கூடிய அழைப்பு. நஃப்ஸுல் லவ்வாமாவை அழைக்கவில்லை, எங்கே நஃப்ஸுல் அம்மாராவை அழைக்கவில்லை, யாரை அழைக்கிறான்? நஃப்ஸுல் முத்மைன்னா. என்ன என்ன சொல்ல வருகிறீர்கள்? என்ன தன்மை நஃப்ஸுல் முத்மைன்னா? விரைந்து வா, யாருக்காக சுஜூது செய்தாயோ, யாரை அல்லாஹ் அக்பர் என்று அழைத்தாயோ, யாருடைய பொருத்தத்தை தேடி உலக வாழ்க்கை முழுவதையும் கழித்தாயோ, அந்த ரப்பும் உன் மீது பொருத்தத்தோடு இருக்கிறான், நீயும் அந்த ரப்பை பொருந்தி கொண்டிருக்கிறாய். உன் அடியார்களில் நுழைந்து கொள், அல்லாஹுடைய அடியார்களுடைய பட்டியலில் வந்துவிடு, சொர்க்கத்திலும் நுழைந்து கொள். அஃசல் முத்துவ இன்னா, இதே நஃப்ஸுல் முத்மைன்னாவை பார்த்துதான் இன்னொரு அழைப்பு. என்ன அழைப்பு? சூரத்துல் ஹாமீம் சஜிதா, சூரத்துல் ஃபுஸ்ஸிலத். அல்லாஹ்வுடைய குர்ஆனின் மிக முக்கியமான வசனங்களில் விரும்பக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் கூறுகிறார், மையத்தாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி படுக்க போட்டாச்சு நம்மளை பெட்டுக்கு மேலே, அவ்வளோதான் சக்கராத்துடைய ஹால். நம்முடைய கெண்டை கால்கள் எல்லாம் பிணைந்து கொள்ளுது, நம்முடைய தொண்டைக்குள்ளே உயிர் அடைக்குது, உயிர் பிரியக்கூடிய நேரம் சாதாரண நேரம் கிடையாது, உடம்பெல்லாம் பிடி பின்னி எடுக்கும், உயிர் அங்கும் இங்கும் ஓடும், மலக்குகள் பிடித்து இழுப்பார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஆம் இன்னலில் மௌத்தில சக்கராத், இன்னலில் மௌத்தில சக்கராத், இன்னலில் மௌத்தில சக்கராத். ஆம், மரணத்துடைய நேரத்தில் ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது, ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுபவித்த வேதனையின் நேரம். அந்த நேரத்தில் மலக்குகள் வருவார்கள். إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا மூடி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யார் ரப்பை ரப்பாக ஏற்றுமத்துமாவை கொண்டவர்கள் உறுதியாக இருப்பார்கள், அதை ஒரு காலம் நிலைத்தடுமாற மாட்டார்கள், ஒரு காலம் பாவத்தின் பக்கம் சென்று விட மாட்டார்கள், ஒரு காலம் அல்லாஹை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கி விட மாட்டார்கள். تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ மலக்குகள் இறங்கி வருவார்கள். அவனுடைய மையத்தை அவனுடைய உடலின் பக்கம் அமருவார்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா சொல்லுவார்கள், பயப்படாதே மனிதா, பயப்படாதே நஃப்ஸே, உலகத்தை விட்டு பிரிய போகிறோமே என்ற கவலை கொள்ளாதே, வலா தஹ்சன், சொர்க்கம் இருக்கிறது, நற்செய்தி பெற்றுக்கொள். அல்லாஹு அக்பர். நஃப்ஸுல் முத்மைன்னா வ அப்ஷிரு பில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நஃப்ஸுல் முத்மைன்னாவே, பயம் வேண்டாம் என்று அழைப்பார். கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த அழைப்பிற்கு தகுதியான நஃப்ஸோடு தான் நாம் இருக்கிறோம். யாருக்கு தெரியும் எப்போது எம்முடைய மரணம் எம்மை சந்திக்கும் என்று? அடுத்த கணம் எமக்கு எம்முடைய மலக்குள் மூத்து வந்து விடலாம். எந்த ஹாலத்தில், எந்த நிலையில், எந்த குடும்பத்தோடு, எந்த ஊரிலே, எந்த விமானத்திலே, எந்த இடத்திலே இருப்போமோ அல்லாஹ் அலம். அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். உமா ததிரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, உமா ததிரி நஃப்ஸும் பி ஐ அர்தின் தமூத். அல்லாஹுவை தவிர யாரும் அறிய முடியாது நாளை நாம் என்ன செய்வோம் என்று. அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது நாளை எந்த இடத்தில் மரணிப்போம் என்று. நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நாம் எம்மை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா, அல்லது எல்லோரையும் வெளியூருக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலே தனிமைகளை கதவுகளை அடைத்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா, எம்முடைய ஜனாசா அடுத்த கணம் கவனிக்கப்படுமா அல்லது 4 நாட்களுக்கு பிறகு கவனிக்கப்படுமா? தெரியாது. ஆனால் நஃப்ஸுல் முத்மைன்னாவை கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அவர்களுடைய ஜனாசாவை அழைத்து செல்வதற்கு, ஜனாசாவை அவருடைய உயிரை கைப்பற்ற வருவதற்கு மலக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி அழைத்து வருவார். கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த நஃப்ஸை எப்படி அடைவது? இந்த நஃப்ஸுல் முத்மைன்னாவை அடையக்கூடிய வழிமுறைகள் என்ன? முதலாவது வழிமுறை, தஹ்கீக்குல் ஈமான், ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி உறுதிப்படுத்துவது? யார் இந்த ஈமானை எமக்கு கொடுத்தானோ அந்த ரப்பை முழுவதுமாக அறிய வேண்டும். மனில்லா, யார் அந்த அல்லாஹ், யார் என்னை படைத்தவன், யார் என்னை பரிபாலித்தவன், யார் எனக்கு உணவை கொடுத்தவன், யார் எனக்கு ஆதரவளிப்பவன், யார் எனக்கு குடும்பத்தை கொடுத்தவன், யார் எனக்கு குழந்தைகளை கொடுத்தவன், யார் எனக்கு செல்வத்தை கொடுத்தவன், யார் எனக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வை கொடுத்தவன், யார் எனக்கு நோயற்ற வாழ்வை எனக்கு கொடுத்தவன் என்று யார் எம்மை படைத்து பரிபாலிக்கின்றானோ அந்த ரப்பு யார் என்பதை முழுவதுமாக என் உள்ளம் அறிந்திருக்க வேண்டும், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். யார் அந்த அல்லாஹ் சொல்லுங்கள் பார்ப்போம். அவனை பற்றி விளக்குவதற்கு குர்ஆனிலே மகத்துவம் மிக்க ஒரு ஆயத் இருக்கிறது. என்ன ஆயத்? ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹா இல்லஹு, அல்லாஹு லா இலாஹா இல்லஹு அல் ஹய்யுல் கய்யூம். அவனை தவிர உலகத்திலே வணங்க தகுதியான இறைவன் யாரும் கிடையாது. அவன் அல் ஹை அல் கையூம், அவன் நிலையானவன், அவன் உயிருள்ளவன்.
அவன் உயிருள்ளவன், அவன் நிலையானவன், அவனுக்கு முதலும் யாரும் கிடையாது, அவனுக்கு இறுதியும் யாரும் கிடையாது. அவன்தான் முதல், அவன்தான் இறுதி, அவனுக்கு அழியும் கிடையாது முதலும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், லதஹுது ஸினது வலா நௌம், அவனை சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ எதுவும் அவனை பீடிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம், இந்த ஹதீஸை கொஞ்சம் கேளுங்கள், இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அய்யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான், உறங்கக்கூடிய தேவை அவனுக்கு கிடையாது. ஏன் உறங்க மாட்டான்? அவனுக்கு உறங்கக்கூடிய தேவை கிடையாது. யர்ஃபஉல் கிஸ்த வ யஃபிது, அவன்தான் தராசை உயர்த்துகிறான், அவன்தான் தராசை தாழ்த்துகிறான். வயுர்ஃபஉ இலைஹி அமலுன் நஹாரி பில் லைலி வ அமலுல் லைலி பின் நஹார், இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது, பகலுடைய அமல்கள் அவனிடத்தில் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது. அல்லாஹு அக்பர். ஹிஜாபுஹுன்னூர், அவனுடைய ஹிஜாப், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சம். யார் அந்த வெளிச்சத்தை இழுப்பானோ அல்லது திறப்பானோ, அவனுடைய வெளிச்சம் படும் இடமெல்லாம், அவன் பார்வை எட்டி இருக்கக்கூடிய இடமெல்லாம் அந்த வெளிச்சத்தால் சுட்டரிக்கப்பட்டுவிடும். அவனுடைய ஹிஜாப் நூர், அந்த நூரை திறந்தால் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள அந்த எல்லை அளவிற்கு அந்த வெளிச்சம் அனைத்தையும் சுட்டரித்துவிடும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கூறுகிறான், லா தஹுதுஹு ஸினது வலா நௌம், லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇஸ்னி, யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா ஹல்ஃபஹும், வ லா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவனுடைய குர்சி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதரை அறிந்து கொள், மஸ்ஸமாவாத்து ஸப்உ மஅல் குர்சி, ஏழு வானங்களும் அல்லாஹ்வுடைய குர்சியை ஒப்பிடும் பொழுது எவ்வளவு தெரியுமா? ஏழு வானங்கள் எல்லை அடக்க முடியுமா? வானத்தை தொட்டவர் உண்டா? பார்த்தவர் உண்டா? அந்த ஏழு வானங்கள், அந்த ஏழு வானங்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்சியுடைய மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான். அல்லாஹு அக்பர். ஏழு வானங்கள் அல்லாஹ்வுடைய குர்சியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்திலே வீசப்பட்ட ஒரு மோதிரத்தை போன்றுதான். அல்லாஹ்வுடைய அரிஷுக்கும் குர்சிக்கும் உள்ள மதிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹுடைய அரிஷில் குருசி, அந்த பாலைவனத்தில் போடப்பட்ட அந்த மோதிரத்தின் என்ன மதிப்போ அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய அரிஷிக்கு குருசி, அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரத்தை எப்படி பார்க்க முடியுமோ அது போல்தான் அல்லாஹுடைய அரிஷோடு குருசி. வஸ்ய குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், அந்த ரப், அவனுடைய நேசம், அவனுடைய முஹப்பத், அதோடு இந்த கல்பு திளைக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய நேசம் குடிகொள்ளுமோ அவர்தான் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்த முடியும். நஃப்ஸை அல்லாஹுடைய முஹப்பத் இல்லாமல் பரிசுத்தப்படுத்த முடியாது. என் ரப்பு என்னை நேசிக்கிறான், யாருக்காவது தெரியுமா? நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன், எல்லோரும் சொல்லுவோம், நம்ம எல்லாருமே சொல்லுவோமா இல்லையா? நான் இல்லை, என் ரப்பை நேசிக்கிறேன், என் அல்லாஹுவை நேசிக்கிறேன். ஆனால் என் ரப்பு என்ன நேசிக்கிறானா தெரியுமா நமக்கு? என் ரப்பு, என் ரப்பு என் மேலே இந்த நிலையில் நான் பொருந்தி கொண்டுதான் இருக்கானா? என் மனைவிக்கு தெரியும் என்ன நான் யாருன்னு சொல்லி, என் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி, அல்லது என் மனைவிக்கு நான் மிக முஹப்பத்துள்ள ஒரு மனிதன், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முஹப்பத்துள்ள ஒரு மனிதன், என் நண்பர்களுக்கு முஹப்பத்துள்ள ஒரு மனிதன், என் ரப்புக்கு நான் யாரு? அதை என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்குமா? அல்லாஹுடைய முஹப்பத்தை அடைந்து விட்டால் போதும் உலகத்தில் எல்லாம் வெற்றி தான், மறுமையிலும் எல்லாம் வெற்றி தான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால், ஒரு அடியானை
அல்லாஹ் நேசித்து விட்டால் நாதா ஜிப்ரீல் ஜிப்ரீலை அழைப்பான். யா ஜிப்ரீல் இன் அல்லாஹ் யுஹிப்பு ஃபுலான், அல்லாஹு அக்பர். ஜிப்ரீல் இந்த பெயர் கொண்ட அடியாளை நான் நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் என்னை நேசித்தால் ஜிப்ரீலுக்கு அறிமுகப்படுத்துவான். இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன் ஜிப்ரீல், நீங்கள் நேசியுங்கள். ஜிப்ரீல் அழைப்பார் வானத்தில் உள்ளவர்களை, யா அகலஸ்தமா, வானத்தில் உள்ளவர்களில் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளும் அவனை நேசிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லோரும் அந்த முஃமினை நேசிப்பார்கள். ஒரு முஃமினை முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான். ஒரு முஃமினை முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான். ஒரு முஃமினை தான் முஃமின் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முஃமின் கிடையாது. ஒரு முஃமினை தானும் முஃமின் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முஃமின் கிடையாது. ஏன்? முஃமின்களை உலகமெல்லாம் நேசிக்கும். அந்த நஃப்ஸை சுமப்பவர்களை உலகம் எல்லாம் நேசிக்கும். அந்த நேசத்திற்கு மாறு செய்பவன் முனாஃபிக். அல்லாஹ் நல்ல எண்ணங்களை நமக்கு தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேசம், அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம், அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், அதை அளக்க முடியுமா? அதை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆனில் யா இபாதி என்று அழைக்கிறான் முஃமின்களை. என்ன அழைக்கிறான்? யா இபாதி. யாரை மட்டும் அழைக்கவில்லை, நஃப்ஸுல் முத்மைன்னாவை அடைந்தவர்களை மட்டும் அல்லாஹ் அழைக்கவில்லை, நஃப்ஸுல் லவ்வாமாவை அடைந்தவர்களை மட்டும் அழைக்கவில்லை. அந்த ரப்புடைய நேசம் பரவியது. நஃப்ஸுல் அம்மாராவையும் கொண்டவர்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். யா இபாதி. சுப்ஹானல்லாஹ். قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَىٰ أَنفُسِهِمْ. தங்கள் நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்த என் அடியார்களே. சுப்ஹானல்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்து நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்த என் அடியார்களே. யா இபாதி, யா இபாதி. என்ன செய்ய வருகிறீர்கள்? என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? அநீதம் இழைத்து விட்டீர்கள், தண்டனையை கொடுப்பேன் என்று சொன்னானா? அநீதம் அழைத்து விட்டீர்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னானா? என்ன சொன்னான்? அந்த ரஹ்மானுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதே. சுப்ஹானல்லாஹ். நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, எவ்வளவு குற்றம் செய்தாலும் சரி, ஜீனா செய்தாயா பரவாயில்லை, கொலை செய்தாயா பரவாயில்லை, எல்லா தக்குணத்தும் ரஹ்மத்தில்லா, உனக்கு தொண்டை குழியை அடைக்கும் வரை தவணை இருக்கிறது. ஏன்? அல்லாவிற்கு இணை வைத்து விட்டாயா? அல்லாவையே மறுத்து விட்டாயா? அல்லாவை எதிர்த்து விட்டாயா? பரவாயில்லை, மரணத்திற்கு முன்னால் திரும்ப வேண்டுமா? எல்லா தக்குணத்தும் ரஹ்மத்தில்லா. அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதே. ஏன்? இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ. இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ. எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பகலிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ் இரவிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலிலே பாவம் செய்பவர்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ்விடத்திலே மலக்கு கேட்பார், யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த பாவத்தை செய்கிறான், எழுதவா? இல்லை, அவகாசம் கொடு அவன் தௌபா செய்யும் வரை. அவன் அந்த பாவம் எழுதப்படுவதற்கு முன்னால் தௌபா செய்து விட்டால் அந்த பாவம் எழுதப்படாது அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ்வுடைய கருணையை உணர்ந்துங்கள், உள்ளத்திற்கு உணர வையுங்கள் முஃமின்களே. அல்லாஹ் அவ்வளவு கருணையுடையவன், எதையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அவன் நாடினால், அவன் விரும்பினால் எதையும் மன்னிப்பான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு மனிதர் தன் மரணிக்கும் பொழுது தன் பிள்ளைகளை அழைத்து சொன்னார். என்ன சொன்னார்? என்னை எரித்து விடுங்கள், எரித்து பாதையை கடலிலே கரையுங்கள், பாதையை நிலத்திலே கரையுங்கள். அல்லாஹ் என்னை உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டால் என்னை அதிகமாக தண்டித்து விடுவான். இந்த ஹதீஸை பலர் சரியான முறையில் புரிந்தால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளலாம்.
எம்முடைய முன்னாள் அறிஞர்கள் அதை விளக்கி சொல்கிறார்கள். இவர் செய்தது என்ன தெரியுமா? அல் குஃபுர். என்ன குஃபுர்? அல்லாஹ் என்னை உயிர் கொடுத்து எழுப்புவான், எழுப்ப மாட்டான் என்று நினைப்பவன் யார்? யார் அவன்? காஃபிர். அல்லாஹ் எழுப்புவான் என்ற தன்மையில் இவன் ஜாஹிலாக இருந்தான், அறியாதவனாக இருந்தான், அல்லது அறிந்தும் அந்த நேரத்தில் அதை அவன் மறந்து விடுகிறான். அல் குஃப்ரு பில் ஜஹல். இவனை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பிறான். லிம்ம ஃபஅல்த ஹாதா யா அப்தி, என் அடியானை ஏன் இப்படி செய்தாய்? ஒரே வார்த்தை தான் சொன்னார் அவர், மகாஃபத்துக்கு யா ரப், பயம் செய்ய வச்சிருச்சு ரப்பே, பயம். நீ என்னை உயிர் கொடுத்து எழுப்பினால், என்னை தண்டித்து விட்டால் நான் செய்த பாவங்களுக்கு நிலைமை என்ன என்ற பயம். அல்லாஹ் சொன்னான், உன் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டேன், சொர்க்கத்துக்கு போன்றான். அல்லாஹ் தன்னை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை அவன் மறந்து ஜாஹிலாக இருந்தான், அதையும் அல்லாஹ் மன்னித்தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை சுமந்த ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மஸ்ஜிதிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த பெண்மணி வருகிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஃபதஹிர்னி, நீ சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சாட்சி வைத்திருக்கிறாய்? நீ சாட்சி இல்லையே, சென்று விடு என்னை விட்டு, நீ எப்படியே செய்தாலும் சென்று விடு, சாட்சி இல்லை அதற்கு, உன்னை தண்டிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரே, சாட்சி வேண்டுமா? இதோ என் வயிற்றிலே குழந்தை, இந்த குழந்தை தான் அதற்கு சாட்சி. ஃபதஹிர் நீ யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வயிற்றிலே குழந்தையை சுமக்கிறாய், உனக்கு தண்டனை கொடுக்கலாம், குழந்தைக்கு முடியாது, போ. குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா, யாரையும் கூட அனுப்பல, போயிட்டு வாங்க, இவரை பாதுகாத்துக்குங்க, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட்டு வந்துருங்க. அந்த சஹாபிய பெண்மணி செல்கிறார்கள், சென்று குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகும் வந்தார்கள். சூழல்லா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள், குழந்தைக்கு யாரம்மா பால் கொடுப்பார்கள்? பால் கொடுத்து முடித்ததற்கு பிறகு வா. பால் கொடுத்து காலம் முடிந்ததற்கு பிறகு வந்தார்கள். ஃபதஹிர் நியா ரசூல் அல்லாஹ், கையிலே ஒரு உணவை வைத்திருந்தார்கள், இதோ இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது, பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, பால் குடி காலம் முடிந்து விட்டது, ஃபதஹிர் நீ. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தையை ஒரு சஹாபி இடத்திலே ஒப்படைத்து விட்டு அந்த பெண்ணை அழைத்து தண்டனையை கொடுத்தார்கள். ஹத்து நிறைவேற்றப்பட்டது. பல ரிவாயத்துகளிலே வருகிறது. ஒரு ரிவாயத்திலே உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகை நடத்த வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த பெண் விபச்சாரம் செய்தால், அந்த விபச்சாரம் செய்ததற்கு பிறகும் துசல்லி அலைஹா யா நபி அல்லாஹ் வகத் ஜனத், இந்த பெண் விபச்சாரம் செய்ததற்கு பிறகும் இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா? அவள் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவிக்கிறாள், அதற்கு ஏன் நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும்? விபச்சாரிக்கு தொழுகையா? உமரே என்ன சொல்கிறாய்? உமரே என்ன சொல்கிறாய்? இந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதினாவிலே வாழக்கூடிய 70 பேர்களுக்கு பங்கு வைத்தாலும் 10th விரிந்திருக்கும் பாவ மன்னிப்பு. அல்லாஹு அக்பர். யார் அழைத்து வந்தார்கள் அந்த பெண்ணை? யார் காட்டி கொடுத்தார்கள் அந்த பெண்ணை? யார் பாதுகாத்து வந்தார்கள்? குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு, பால் கொடுத்ததற்கு பிறகு அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக மறுமையில் நின்றுவிடக் கூடாது என்று பயந்தாள். இந்த பாவத்தை சுமந்த இந்த நஃப்ஸோடு என் ரப்பை நான் சந்தித்து விடக்கூடாது என்று பயந்தாள். இந்த பாவத்தோடு என் ரப்புக்கு முன்னால் நான் நின்றுவிடக் கூடாது என்று பயந்தாள்.
இந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் வறுமையிலே என்னை கேட்டுவிடக் கூடாது, அதற்காக என் உயிரை இழக்க வேண்டுமா, இழக்க தயாராகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, எடுத்துக் கொள்ளுங்கள் என் உயிரை, அல்லாஹ்விடத்திலே சுத்தமானவளாக நான் நிற்க வேண்டும் என்று பயந்தார். என் உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உபச்சாரத்தின் தண்டனை கொலை என்றால் செய்யுங்கள் என்னை. திருமணம் முடித்ததற்கு பிறகு கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய அச்சம், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த நேசமும் இந்த முஹப்பத்தும் இந்த தக்குவாவும் எம்மை எம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அடுத்ததாக இறுதியாக என் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம், அல்லாஹ் எமக்கு கொடுத்த ஞானத்தை எண்ணி பார்ப்பது. நான் யார், எங்கிருந்து வந்தேன், எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொடுத்தவன் யார், முஹம்மது ரசூலுடைய வழியில் என்னை வழிகாட்டியவன் யார், கலிமாவை சுமந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக என்னை கொடுத்தவன் யார், என்னை கொடுத்ததற்கு பிறகு என்னை லா இலாஹ இல்லல்லாஹோடு வளர்த்தவன் யார், என்னை தொழுகையாளியாக மாற்றியவன் யார், என்னை இல்முடைய சபையில் கலந்து கொள்ள வைத்தவன் யார், எமக்கு இல்மை கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவரை நியமித்தவன் யார், அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு எமக்கு நாவுக்கு சக்தி கொடுத்தவன் யார், யார் அவன். அவனை புரிந்து கொண்டால், அவன் கொடுத்த நியமத்தை புரிந்து கொண்டால் எம் உள்ளம் பாவங்களை விட்டு தூரமாகும், அவனின் பக்கம் நெருக்கமாகும். குர்ஆனிலே மிக முக்கியமான சூராவில் ஒன்று சூரத்துத் துஹாவை நீங்கள் தனிமையில் படித்து பார்த்தால் போதும், உங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் முஹப்பத்தால் நிறைந்துவிடும். சாதாரணமாக படித்தால் எனக்கு தெரியாது, அரபி மொழியின் ஞானங்களை அறிந்து படித்தால் நிச்சயமாக உங்களுடைய கண்கள் ஒரு சொட்டு கண்ணீரையாவது அந்த சூராவுடைய முடிவில் வடிக்கும். அல்லாஹ்வின் முஹப்பத்தால் சூரத்து துஹா அவ்வளவு முக்கியமான சூரா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீண்ட நாட்கள் வஹை கிடையாது, வஹையிலிருந்து தூரமாகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலை, அல்லாஹ் என்னை புறக்கணித்து விட்டானா, ஏன் வஹை வரவில்லை, ஏன் அல்லாஹ் வஹை கொடுக்கவில்லை, என்ன ஆனது. ஒரு நபி கவலைப்படுகிறார், அல்லாஹை விட்டு நான் தூரமாகி விட்டேனால், அல்லாஹ் இறக்கி நான் பல நாட்களுக்கு பிறகு வத்துஹா வல்லைல் இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைரும் லக மினல் ஊலா ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. ஓதி முடித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பெல்லாம் அல்லாஹ்வுடைய பாசத்தால் நிறைந்தது. என்ன சொல்லுகிறது இந்த சூரா? வத்துஹா, முற்பகல் காலை பொழுதின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். வத்துஹா வல்லைலி இதா சஜா, தன்னை மறைத்துக் கொள்ளும் இருள் சூழ்ந்த இரவின் மீது நான் சத்தியமிடுகிறேன். வல்லைலி இதா சஜா, நபியே மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்மை அல்லாஹ் கைவிடவில்லை, உம்மை அல்லாஹ் வெறுக்கவில்லை. நபியே, நீங்கள் அல்லாஹை விட்டு தூரமாகவில்லை, அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள், உங்கள் நஃப்ஸிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள். நான் தொழுகிறேன், ஏன் கஷ்டம் எனக்கு, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறேன், ஏன் கஷ்டம் எனக்கு,
நான் இவ்வளவு பாவம் செய்தேன், என்னை அல்லாஹ் வெறுத்து விட்டானா, என்னை அல்லாஹ் தூரமாக்கி விட்டானா? அப்படி அல்லாஹ் தூரமாக்கி என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. அல்லாஹ் எனக்கு எந்த தொடர்பிலே இருக்கிறான்? அல்லாஹ் உங்களை வெறுக்கவில்லை, அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை. உங்கள் பாவத்தால் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகவில்லை. உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலும் இரவும். ஒவ்வொரு நாளும் மூன்றாவது பகுதியில் இரவில் இறங்கி வருகிறான் முதல் வானத்திற்கு. எப்படி? அவன் தான் அறிந்தவன் எப்படி வருவான். ஆனால் வருவான், வந்து சொல்வான், ஹல் மின் தாயிபின், ஹல் மின் தாயிபின், தௌபா செய்பவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய தௌபாவை நான் அங்கீகரிக்கிறேன். எல்லோருக்கும் பொதுவான அழைப்பு. அவன் நஃப்சுல் முத்துமயின்னாவை வைத்திருக்கட்டும், நஃப்சுல் அவ்வாமாவை வைத்திருக்கட்டும், நஃப்சுல் அம்மாராவை வைத்திருக்கட்டும், எல்லோரையும் அழைக்கிறேன். பாவம் செய்தவர்கள் இருக்கிறீர்களா? மன்னிக்கிறேன். அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை அடியார்களை, ஒருபோதும் எண்ணாதீர்கள். அப்படி அல்லாஹ் உங்களை வெறுக்கவில்லை, ஒருபோதும் எண்ணாதீர்கள். அல்லாஹ் வெறுக்க மாட்டான், அல்லாஹ் கைவிட மாட்டான். நபியே, இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை சிறந்தது. நபியே, இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டமா? பரவாயில்லை நபியை, பொறுத்திருங்கள். அல்லாஹ் இதை விட சிறந்ததை உங்களுக்கு மறுமையில் வைத்திருக்கிறான். உலக வாழ்க்கையில் எனக்கு செல்வம் இல்லை, உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, உலக வாழ்க்கையில் நேரம் இல்லை, உலக வாழ்க்கையில் அழகிய மனைவி இல்லை, உலக வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை. வலல் ஆகிரத்து கைருல்ல கம்மினல் ஊலா. கொஞ்சம் காலம்தான், மூத்தாயிட்டா போயிடலாம், கவலைப்படாதீங்க. நபியே, அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, வெறுக்கவில்லை. இந்த உலக வாழ்வை விட அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை மறுமையிலே வைத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும் உமர் பின் கத்தாப் நுழைந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு. எழுந்து பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகை பார்த்தார்கள் உமர் பின் கத்தாப். முதுகில் எல்லாம் பேலித்த மரத்துடைய அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளுடைய தழும்புகள். அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன கிஸ்ரா கைசர், கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அப்படி அப்படி வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி என்ன கேட்டார்கள்? என்ன கேட்டார்கள்? அம்மா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா. அமரே, அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? சுப்ஹானல்லாஹ். என்ன கேள்வி? அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்தி கொள்ளவில்லையா? வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நீங்கள் திருப்தி அடையக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். நபியை கவலை வேண்டாம், கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஈமானில், கொஞ்சம் பொறுத்திருங்கள் தக்குவாவில், கொஞ்சம் பொறுத்திருங்கள் இஹ்லாஸில். நீண்ட காலம் அல்ல, குறுகிய காலம்தான். கொஞ்சம் பொறுத்திருங்கள், நிலையான சொர்க்கம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு நிமிடம் போதும், நிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். யா அல்லாஹ், திரும்பி வருகிறேன் என்று சொல்லுங்கள். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவான். நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நபியை கவலை வேண்டாம். நம்மெல்லாம் சொர்க்கவாதிகள் இன்ஷா அல்லாஹ். ஆனால் கொஞ்சம் சபுர் தேவை இந்த பூமியில். இஹ்லாஸில், தக்குவாவில், அல்லாஹ்வின் அச்சத்தில், பாவங்களை விட்டு தூரமாகுவதில், ஹிதாயத்தில், நல்ல குணங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை. பரவாயில்லை, போட்டு இந்த துன்யா எனக்கு அங்க இருக்குது, கொஞ்ச காலம் தான், சபுரா இருந்தாலும் அங்க போய் என்ன நிம்மதியா வச்சிருப்பான் நடங்க. அல்லாஹ் நபிக்கு உணர்த்துகிறான், யதீமாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா? கலிமா என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள், யார் உங்களுக்கு கொடுத்தது? முஹம்மது ரசூல் யார் என்று தெரியாமல் இருந்தீர்கள், யார் உங்களுக்கு கொடுத்தது? செல்வம் இல்லாமல் இருந்தீர்கள், யார் உங்களுக்கு கொடுத்தது? இல்ம் இல்லாமல் இருந்தீர்கள், யார் உங்களுக்கு கொடுத்தது?
அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது? என்ன செய்ய போகிறோம் என்று உலகத்திலே கல்வி படிப்பை முடித்துவிட்டு திரிந்து கொண்டிருந்தீர்கள். யார் உங்களுக்கு வழிகாட்டியது? யார் உங்களை அரவணைத்தது? எல்லோரும் நினைச்சு பார்ப்போம். ஒரு 10 வருஷம் முன்னாடி அல்லது உங்களை மாதிரி 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் பத்தி நினைச்சிருப்போம்பா. நம்மளோட சின்ன வயசுல தொழுகன்னா என்னன்னு தெரியுமா? ஜக்காத்துனா என்னன்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய முஹப்பத்துனா என்னன்னு தெரியுமா? ரசூலுடைய முஹப்பத்துனா என்னன்னு தெரியுமா? நரகம்னா என்னன்னு தெரியுமா? சொர்க்கம்னா என்னன்னு தெரியுமா? வஜதக்கா தல்லன் ஃபஹதா, வழிகேட்டிலே இருந்தீர்கள், நேர்வழி கொடுத்தான் அல்லாஹ் உங்களுக்கு. வஜதக்கா தல்லன் ஃபஹதா ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். நபியே, அனாதைகளை கண்டால் கடுகடுக்காதீர்கள், யத்தீம்களை கண்டால் விரட்டாதீர்கள். அல்லாஹ் இரண்டு கூட்டத்தை நினைவுபடுத்துகிறான். யார் அவர்கள்? யத்தீம்கள், யாசகம் கேட்பவர்கள், ஏழைகள். யத்தீமை நினையுங்கள் நபியே, ஏழைகளை நினையுங்கள் நபியே. உங்களுக்காவது மனைவி உண்டு, குடும்பங்கள் உண்டு, குழந்தைகள் உண்டு, ஆனால் அவர்களுக்கெல்லாம் யாரும் கிடையாது நபியே. அல்லாஹு அக்பர். எனக்கு தந்தை உண்டு, தாய் உண்டு, மனைவி உண்டு, குழந்தை உண்டு, பெற்றோர்கள் உண்டு, எனக்கு நண்பர்கள் உண்டு, ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? சரியான மனைவி கிடையாது, மனைவி இருந்தாலும் ஆண்டுகள் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? தந்தை தாய் சிறு வயதிலேயே இழந்த அனாதைகளாக இருப்பவர்கள் எத்தனை பேர்? ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார்? அந்த யத்தீம்களை நினைத்து பாருங்கள், அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள். யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் நபியே. உங்களை அல்லாஹ் யாசகம் கேட்கும் நிலையில் ஆக்கவில்லை. சாப்பாடுக்கு போய் கேட்கிறீங்களா யாட்டி? அதை கையேந்தி. காசுக்காக கேட்கிறீங்களா யாட்டி? அதை கையேந்தி. நைட்டு பசிக்குது, எனக்கு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி எங்கேயாவது போய் கையேந்து நின்றுக்கீங்களா? ஆனால் இந்த பூமியில் எத்தனையோ பேர் தங்களுடைய அன்றாட புலப்பிற்கு, அன்றாட பசிக்கு கையேந்தக்கூடிய மனிதர்கள் வாழ்கிறார்கள். அப்படியெல்லாம் உங்களை ஆக்கலையே. ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர் வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். நபி, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த நியமத்தை வெளிப்படுத்துங்கள். அல்லாஹ் எனக்கு கலிமாவை கொடுத்திருக்கா? அல்லாஹ் எனக்கு பாவம் செஞ்சாலும் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கா? அல்லாஹ் எனக்கு தவணை கொடுத்திருக்கா? அல்லாஹ் எனக்கு செலவழிக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அவனுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறான். வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நியமத் நினைவு கூறுவது எம்முடைய கல்பை சுத்தப்படுத்தும். நஃசுல் முத்மைன்னாவுடைய நிலைக்கு எம்மை அழைத்து வரும். இறுதியாக நாம் எல்லோரும் மரணிக்க இருக்கிறோம். மரணித்ததற்கு பிறகு எல்லோரும் எம்முடைய ரப்பை சந்திக்க இருக்கிறோம். அந்த ரப்பு நம் இடத்திலே ஒவ்வொரு பாவத்தையும் நினைவு கூறுவான். யாருடைய பாவமும் நினைவு கூறப்படாமல் விடப்படாது. நல்லவராக இருந்தாலும் சரி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு முஃமினை அல்லாஹ் நெருக்கமாக்குவான். அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அல்லாஹ் கேட்பான், யா அப்தி, யா அப்தி, ஹல் தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா? அவன் எப்படி மறைக்க முடியுமா? அரிஃப், யா ரப், தெரியும் யா அல்லாஹ். அத்தஅரிஃபு தம்ப கதா, யாருக்கும் தெரியாது என்று ஒரு பாவம் செய்தாய், அது உனக்கு தெரியுமா? ஆம் யா அல்லாஹ், அறிவேன். தனிமையில் செய்தாயே, தாரிஃபு தம்ப கதா, தெரியுமே அல்லாஹ். அடியாரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை கூட எனக்கு கொடுக்காமல் நீ பாவம் செய்தாயே, அது உனக்கு தெரியுமா? இல்லையா? உலகத்தில் எத்தனை வாலிபர்கள், எத்தனையோ பேர் தனிமை என்று வந்துவிட்டால் சர்வ சாதாரணமாக பாவங்கள்.
மேலையா நம்ம நஃப்ஸ முன்னாடி வைப்போமே. கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டுடுச்சு, யாருமே இல்லை அந்த ரூமில். எத்தனையோ பேர் நம்ம சமூகத்தில் இல்லாமல் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அசிங்கமான படங்களை பார்ப்பவர்கள் எத்தனை பேர். சினிமாக்களையும் பாடல்களையும் இசைகளையும் கேட்டு ரசிப்பவர்கள் எத்தனை பேர். அன்னிய ஆணோட அந்நிய பெண்ணோட பேசக்கூடிய பெண்கள் ஆண்கள் நம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர். எத்தனை மனைவிமார்கள் கணவன் இல்லாத நேரத்தில் மற்ற கணவர்களோடு பேசுகிறார்கள். எத்தனை கணவன்மார்கள் மனைவி இல்லாத நேரத்தில் மற்ற பெண்களோடு பேசுகிறார்கள். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கட்டும், தனியாக உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பாவத்தை. யூடியூப்ல போய் ஒரு படத்தையோ தவறான காட்சியோ பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில் ஒரு செருப்பு சத்தம் கேட்குது. வெளியில் மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது பெற்றோர்களோ நடந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு செருப்பு சத்தம் கேட்குதுங்க. என்ன செய்வார், என்ன செய்வார், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு முறை போய் உட்கார்ந்துருவார், குர்ஆன் எடுத்துட்டு. இல்லை மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கட்டும். ஒரு செருப்புடைய சப்தத்திற்கு அஞ்சக்கூடியவர்கள் ரஹ்மானுடைய பார்வைக்கு ஏன் அஞ்சவில்லை என்று. ஒரு செருப்புடைய சப்தத்தை பயப்படக்கூடியவர்கள் ஏன் ரஹ்மான் என்னை பார்க்கிறான், அவனுடைய பார்வையில் இருந்து எதுவும் மறைய முடியாது. அலம் தர அன் அல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் மா யகூனு மின் நஜ்வா தலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉம் ولا خمسة إلا هو سادسهم ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا ثم ينبئهم بما عملوا يوم القيامة إِنَّ اللَّهَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ مَا يَكُونُ مِن نَّجْوَى ثَلَاثَةٍ إِلَّا هُوَ رَابِعُهُمْ وَلَا خَمْسَةٍ إِلَّا هُوَ سَادِسُهُمْ وَلَا أَدْنَى مِن ذَلِكَ وَلَا أَكْثَرَ إِلَّا هُوَ مَعَهُمْ أَيْنَمَا كَانُوا. மூன்று பேர் இருந்தால் நான்காமவராக அல்லாஹ் இருக்கிறான், நான்கு பேர் இருந்தால் ஐந்தாமவராக அல்லாஹ் இருக்கிறான், குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் அவர்களோடு தான் இருக்கிறான் எங்கு இருந்தாலும். இந்தஹு மஃபாதிஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹு யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர். அவனிடத்தில் தான் மறைவானவற்றின் சாவிகள் இருக்கிறது, அவனை தவிர வேறு யாரும் மறைவான ஞானங்களை அறிந்து கொள்ள முடியாது. கடலிலே நிலத்திலே என்ன நடக்கிறது என்ற ஞானம் எல்லாம் அவனிடத்திலே அவனிடத்தில் தான் இருக்கிறது. வமா தஸ்குது மி வரகத்தின் இல்லா யஅலமுஹ. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை இந்த பூமியில் கீழே விழ முடியாது ரஹ்மானுடைய அறிவில்லாமல். இங்க ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழ முடியாது. அவனுக்கு உன்னுடைய ஃபோனில் வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குன்னு தெரியாதா? அவனுக்கு உன்னுடைய ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குன்னு தெரியாதா? அவனுக்கு நீ யூடியூப்பில் என்ன பார்க்குறன்னு தெரியாதா? அவன் அதை கேட்கவில்லையா? நாளை மறுமைகளே அதை குறித்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய்? ஒரு செருப்பின் சப்தத்திற்கு பயந்தாயே அடியானே, என்னை ஏன் பயப்படவில்லை நீ, என்ன பதில் சொல்வீர்கள்? அந்த பதில் சொல்வதற்கு பயந்துதான் அந்த பெண்மணி ஓடி நின்றார்கள். என்னால் முடியாது ரப்பே, என்னை இந்த பூமியிலேயே தன்னனை எடுத்துக்கொள் யா அல்லாஹ் போய் நின்றார். நபிமார்கள் பயந்தார்கள் ரஹ்மான் நாளை மறுமையிலே கேள்வி கேட்டு விடுவான் என்று. எதுக்குங்க நபிமார்கள் அல்லாவிடத்தில் நாளைக்கு மறுமையில போய் பேசுறதுக்கு பயந்தாங்க? ஆதம் பயப்படுவாங்க, நூஹ் பயப்படுவாங்க, இப்ராஹிம் பயப்படுவாங்க, மூசா பயப்படுவாங்க, ஈசா பயப்படுவாங்க. இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன், இன்றைய தினம் என் ரப்பு கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. எதுக்கு ஆதம் பயந்தாங்க? நான் சொர்க்கத்திலே இருந்த பொழுது சைத்தானுக்கு கட்டுப்பட்டு பாவம் செய்தேன், அல்லாஹ் அதை குறித்து எனக்கு கேள்வி கேட்டு விட்டால் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன் என்ற துஆவிற்கு பிறகு அல்லாஹ் அவரை மன்னித்தார் என்று சொல்கிறான். மன்னிக்கப்பட்ட பாவத்திற்கு ஆதம் பயப்படுகிறார் அலைஹிஸ்ஸலாம்.
இப்ராஹிம் மூன்று பொய் சொன்னியா அல்லா? அதற்கு அல்லா என்னிடத்தில் கேள்வி கேட்டல்லுமே என்ன, நான் பேச மாட்டேன் என்ற மூசா அறியாமல் ஒருவரை கொலை செய்து விட்டேன், அல்லா அதை மன்னித்து விட்டான், இருந்தாலும் அல்லா எனக்கு என்னை அதை குறித்து கேள்வி கேட்டு விட்டால் பேச மாட்டேன். ஈசா என்னை இந்த மக்கள் நான் சென்றதற்கு பிறகு என்னை கடவுளாக எடுத்துக் கொண்டார்கள், அல்லா எனக்கு என்னை அதை குறித்து கேள்வி கேட்டால் என் நிலைமை என்ன? நம்ம நினைச்சு பார்த்தா எவ்வளவு பாவம். என் ரப்பு இதை குறித்து நாளை மறுமைகளின் இடத்துல கேட்டால் என் நிலைமை என்ன? தனிமையிலே கதவுகள் அடைக்கும் பொழுது யாருடைய சத்தமும் இல்லாத நேரத்தில் யாருடைய பார்வையும் இல்லை என்று நினைத்து பாவம் செய்தாயே, மனைவிக்கு கொடுத்தாய் அந்த வெட்க உணர்வை அவள் இருந்தால் பாவம் செய்யவில்லை, உன் பெற்றோருக்கு கொடுத்தாய் இந்த வெட்க உணர்வை அவர்கள் இருந்தால் பாவம் செய்யவில்லை, உன் பிள்ளைக்கு கொடுத்தால் அந்த வெட்க உணர்வை உன் பிள்ளைகள் இருந்தால் பாவம் செய்யவில்லை, ஆனால் நான் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் என்ற தன்மைகளை எல்லாம் அறிந்ததற்கு பிறகும் அந்த வெட்க உணர்வை ஏன் எனக்கு கொடுக்கவில்லை அடியானே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? உனக்கு களிமாவை கொடுத்தேன் என்ன குறை வைத்தேன்? உனக்கு இந்த தொகைதை கொடுத்தேன் என்ன குறை வைத்தேன்? சிறுக்கிலிருந்து உன்னை பாதுகாத்தேன், நீ பாதுகாத்தாயா, என்ன குறை வைத்தேன்? எத்தனையோ பேர் வழிதவறி வழிகட்ட கொள்கைகளை பின்பற்றி இருக்கும் பொழுது குர்ஆன் சுன்னாவில் உன்னை இணைத்தேன், என்ன குறை வைத்தேன்? உடலின் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், உடலின் சுகத்தை கொடுத்தேன், மனைவியை கொடுத்தேன், குழந்தைகளை கொடுத்தேன், ஆனால் ஏன் இந்த பாவத்தை செய்தாய் என்று கேட்டால் நிலைமை என்ன? அவன் நினைப்பான், யா அல்லாஹ் இப்படி எண்ணுகிறாயே, பாவத்தை அழிந்து விட்டேன் யா அல்லாஹ். அப்போது அல்லாஹ் அழைத்து சொல்லுவான், இன்னி சத்ருதுஹ அலைக ஃபித் துன்யா நஃப்ஸுல் முத்மைன்னாவை அடைந்தவர்கள், நஃப்ஸுல் லவ்வாமாவை சுமந்தவர்கள், அவன் பாவம் செய்வான், அவன் பயப்படுவான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபஹிஷதன் அவ் ظلموا அன்ஃபுஸஹும் ظلموا அன்ஃபுஸஹும் والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ومن يغفر الذنوب إلا الله الذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டால், நஃப்ஸுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டால், ذكروا الله ரப்பை நினைப்பார்கள், தெரியாமல் செய்து விட்டேனே, அறியாமல் குற்றம் செய்து விட்டேனே, அறியாமல் தொழுகைகளை விட்டு விட்டேனே, அறியாமல் உன்னை நினைக்காமல் இருந்து விட்டேனே, அறியாமல் உன் அழைப்பு பணியை விட்டு தூரமாகி விட்டேனே, அறியாமல் பெருமை கொண்டு விட்டேனே, அறியாமல் புறம் பேசி விட்டேனே, ذكرullah فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் எம்மை மாற்றக்கூடிய நிலைமை. அல்லாஹ் எமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி எம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்த வேண்டும், அல்லாஹ்வின் அச்சத்தை கொண்டு சீர்படுத்த வேண்டும், அல்லாஹ்வின் நினைவை கொண்டு சீர்படுத்த வேண்டும், அல்லாஹ்வின் திக்ரை கொண்டு சீர்படுத்த வேண்டும். அத்திக்ர் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் மரணித்து விட்டான் என்பதற்கு வித்தியாசம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாத மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மையத்தையும் உயிர் உள்ளவனையும் போன்றுதான். உயிர் இருந்தால் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அது உண்மையில் உயிர் உள்ள ஆத்மா, உயிர் இருந்தும் எல்லாம் இருந்தும் அல்லாஹ்வை மறந்து விட்டால் அது செத்த ஆத்மா, மையத், பூமியிலேயே மையத்து தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பானாக. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரார்த்தனை திரும்ப சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹ. யா அல்லாஹ் என் நஃப்ஸுக்கு தக்வாவை கொடு, யா அல்லாஹ் என் நஃப்ஸுக்கு தக்வாவை கொடு. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹ வஸக்கிஹா, அதை சுத்தப்படுத்தி யா அல்லாஹ். வ அந்த கைரு மன் ஸக்காஹ, அதை சுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹ வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா.
தனிமையில் உட்கார்ந்து நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவோம், நம்முடைய குற்றங்களுக்கு மன்னிப்பை தேடுவோம். இந்த உரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் பலனுள்ள ஒரு செய்தியாக, நம்முடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக அல்லாஹ் இந்த நிகழ்வை ஆக்கட்டும். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். தூபுயில் அல்லாஹி ஜமீஅ அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். ஜஸாகுமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.